ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இப்போ நாம தேங்காய் பாலை வச்சு ஒரு பானம் எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு தேங்காயை உடைச்சி வச்சிருக்கேன். இந்த தேங்காயை துருவிட்டு பால் எடுத்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பூ துருவி எடுத்தாச்சு. இதை இப்போ நாம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நாம தேங்காயை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நாம அதுலேருந்து பால் எடுக்க போறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்தாச்சு பாருங்க, தேங்காயை புளிஞ்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. நான் ஒரே ஒரு தடவை தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அப்போதான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா திக்காக இருக்கும். இது சப்ஜா வேத நான் தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரத்திலேயே ஊறி நல்லா வந்துடும் பாருங்க. சப்ஜா விதையை பாருங்க எப்படி ஊறி வந்திருக்குன்னு. இப்போ நான் இந்த தேங்காய் பாலில் போடுறதுக்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணையும் இந்த உரல போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழமும் மாம்பழமும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம இந்த சப்ஜா விதை, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பொடிச்சு வச்சது, இந்த பழங்கள், நாட்டு சர்க்கரை, இது எல்லாம் தேங்காய் பழம் போட்டு நம்ம ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். சப்ஜா விதையை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை, முந்திரி, பாதாம் எழுது, கொஞ்சமா ஏலக்காய் தூள். இப்போ நாம அந்த ஃப்ரூட்ஸையும் இதில் போட்டு ஒன்றா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சப்ஜா விதையோட போட்ட தேங்காய் பால் பானம் ரெடி. இது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்ஜா விதை குளிர்ச்சி தரும். தேங்காய் பாலும் அப்படி தான், நமக்கு நல்லா குளிர்ச்சி தரும். தேங்காய் பால் மட்டும் வீட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்தா போதும், டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதில் எந்த பழங்கள்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பேரிச்சை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.